நாங்குநேரி தாலுகாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நாங்குநேரி வீடு. அப்போ இங்கே வந்து ஏற்கனவே வந்து பாரம்பரிய மிக்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த நாங்குநேரி ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். இந்த ஊருக்கு வந்து இங்கே வசிக்கக்கூடிய கிட்டத்தட்ட சுற்றுக்கோட்டு கிராமத்தில் இருக்க குறைந்தபட்சம் ஒரு 25,000 மேற்பட்ட பொதுமக்கள் இருக்கிறார்கள். இந்த பேருந்துகள்லாம் உள்ளே வந்து தான் சென்று கொண்டிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்ற பேருந்துகளெல்லாம் அந்த ஊருக்குள்ளே வந்து தான் போகணுன்ற அரசாங்க விதி இருக்கிறது. அதை மாற்றுவதற்கு யாராலும் முடியாது. இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே அரசு போக்குவரத்து கழகத்தை லாப நோக்கத்தோடு இயங்குகிற மாதிரி தனியாருக்கு போட்டி போட்டு அவங்களோட இணையாக இயங்க வைக்கணும், லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கணுன்றதுக்காக 1-2, 1-2-3 இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு பஸ்ஸை வந்து ஊருக்குள்ளே வரவிடாமல் நேராக வந்து திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர்க்கோ திருநெல்வேலியிலேருந்து நாங்குநேரிக்கோ பைபாஸ் வழியாக இயக்கிட்டு இருக்காங்க. பைபாஸுக்கும் ஊருக்கும் ஊரில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இப்போ இரவு நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே பஸ்ஸே வர்றதில்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. பெண்கள் குழந்தைகள் இந்த மாதிரி வர்றவங்க சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு மேலாம் வந்தாங்கன்னா பைபாஸில் இறக்கி விட்டால் அவங்க எப்படி இந்த ஊருக்குள்ளே வந்து திரும்புறது? ஆக ஒரு ஊரோட முக்கியமான தேவை பார்த்திங்கன்னா பேருந்து நிலையம். அது இருந்தால் தான் அந்த ஊரே வளர்ச்சி அடையும். பேருந்து நிலையம் இருந்தும் பேருந்து வராத ஒரு சூழ்நிலை வந்து இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. எல்லா பேருந்துகளும் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தாலுகாக்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, நகரங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, தொன்மையான நகரம் வரலாற்று சிறப்புமிக்க நகரமான நாங்குநேரிக்கில் வந்து தான் செல்லணும். இதெல்லாம் விதியெல்லாம் மீறி இவங்க வந்து இயங்கிகிட்டே இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த போராட்டத்தை வந்து தீவிரப்படுத்திகிட்டே இருந்தாங்க. பலமுறை பீஸ் மீட்டிங் நடத்தியிருக்காங்க, ஆனால் சமாதான முடிவு எட்டலை. ஏன்னா அவங்க வந்து பீஸ் மீட்டிங் நடத்துகிற மாதிரி இவங்களுடைய போராட்டத்தை வந்து தடை பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்களே தவிர முழுமையாக வந்து இவங்களுக்கு ஒரு தீர்வு வந்து ஏற்படுத்தி கொடுக்கல. அதனால் நாங்குநேரி வழியாக செல்லக்கூடிய அனைத்து வகையான பேருந்துகளும் ஊருக்கு வந்து செல்ல வேண்டும் என்பதற்காக இறுதி முயற்சியாக இன்று சாலை மறியல் போராட்டத்தை தீர்மானித்திருக்கிறோம். நாங்குநேரி பொதுமக்களோடு இணைந்து நேதாஜி சுபாஷ் சேனை, புரட்சி பாரதம், இந்து மக்கள் கட்சி, புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக, திமுக, பிஜேபி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே, ஐஜேகே உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே இங்கே ஒட்டுமொத்தமாக மக்களுக்கான களத்தில் இறங்கியிருக்கிறோம். இந்த முறையாவது அவர்கள் எங்களுடைய பொருளுக்கு செவிசாய்த்து உடனடியாக அனைத்து வகையான பேருந்துகளையும் நாங்குநேரி ஊருக்குள்ளே விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்ந்து இந்த நாங்குநேரி புறக்கணிக்கப்படும் பட்சத்தில் ஒட்டுமொத்த அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களும் சேர்ந்து மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டி இருக்கும் என்பதை எச்சரிக்கை பதிவாக செய்து கொள்கிறோம். கருப்பு கொடியேற்றம் சார், அதாவது எங்களை புறக்கணிக்கிற கூடிய அரசாங்கத்தை நாங்கள் புறக்கணிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் தங்களுடைய ஆதார் அட்டை, அதே போல ஓட்டர் ஐடி உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் அரசாங்க வசம் ஒப்படைப்போம். நாங்குநேரிக்கு இந்த பேருந்து வசதியே இல்லாத போது அடுத்து எந்த பேருந்துகளையும் இந்த வழியாக செல்ல விட மாட்டோம்.